இது வந்து sofa. அப்படியே ஜம்முனி உட்கார்ந்துக்கலாம். அப்படியே ஜன்னலை ஓபன் பண்ணி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே ரைட் போட்டோட பேக் சைடு வியூ இது. இது நல்லா இருக்கு. ஆமா சீக்கிரம் சாப்பிட்டு போறோம். வாழ்க்கையோட பாதை எங்க போகுதுனே தெரியலையே. இந்த வண்டியில ஏறினா உனக்கு ஒரு புதிய பாதை கிடைக்கும். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஓ ஜிந்தா ஆ ஜிந்தா ஆ ஜிந்தா ஜிந்தா பிடிச்சித்தா ரைட்டா ஆ அப்படியே காலையில் பார்த்தீங்களா கப்பல் வந்துருக்கேன். நேற்று ஒண்டர்லா போயிட்டு ரிட்டர்ன் வரல வரல திடீர்னு ஆலப்பி போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஆலப்பி வந்துட்டு போட் ஹவுஸில் தங்கலாம் எப்படிங்க அதான் நைட்டே வந்து ஒரு போட் ஹவுஸில் ரெண்ட் எடுத்துட்டோம். இன்றைக்கி மார்னிங் வந்து ஒரு சூப்பரான டீ கொடுத்தாங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே கப்பல் ஓடினு இருக்கேன். இந்த கப்பல் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். வாங்க வீடியோவில் போகலாம். நம்ம பையலுக்கு வேறு ஒரு பாட்டை போடுறானுங்க பாருங்கள். ஓமன பெண்ணை பாட்டோட இந்த கப்பலில் போகிறதுக்கு சும்மா அப்படி இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. ஆனால் ஒரு ஃபீல் இன்னும் ஆடுது. இதான் அவங்க டிரைவர்ஸ் கேபின் பாருங்கள் எப்படி உட்காந்து சூப்பராக ஓடிட்டுருக்காரு. ஜாலியாக அப்படியே ஒரு ரைட் போயிட்டுருக்கோம். இது வந்து ஹாலுங்க. இது பாருங்கள் இது வந்து ஹாலு. இது வந்து சோஃபா. அப்படியே ஜம்முனி உட்காந்துக்கலாம். இது வந்து டைனிங் டேபிள். இங்கே பாருங்கள் ஜெம்ஸு கல் இருக்குது. ஜெம்ஸு சாக்லேட் மாதிரி கல். பாட்டு ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நல்லா பாட்டு போட்டு டான்ஸ்லாம் ஆடலாம். அப்படியே பாடவும் செய்யலாம். மைக்கெலாம் இருக்குது பாருங்கள். அப்படியே பாட்டும் பாடினு ஜாலியாக வரலாம். அப்படியே செம்மையாக பாட்டு கேட்டு போகிறதே ஒரு தண்ணி ஃபீலுங்க. பாருங்க சந்திரமுகி கதவு மாதிரி இருக்குது. சந்திரமி கதவு திறந்து ஒவ்வொரு ஊர்லேயும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வடகான் இருப்பான். நம்ம எங்கள் கேங்கில் இந்த ஆள் தான் வடகான். இங்கே பாருங்க இந்த போட்டில் இருக்க ஒன் ஆஃப் த பெட்ரூம். இது ஆக்சுவலாக 2 பெட்ரூம் இருக்குது. இதேமாதிரி இன்னொன்று இருக்குது அதையும் காட்டுறேன். இது ஒரு பெட்ரூமு. சைடில் ஜன்னல்லாம் இருக்குது. அப்படியே ஜன்னலை ஓப்பன் பண்ணி அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே ரைடு போகலாம். ஜன்னல் வாங்க அடுத்த ரூமை காட்டுறேன். இந்த டோரும் அதே சந்திரமுகி டோர் தான். இது பாருங்க இங்கேயும் எல்லாம் இருக்குது. 2 ரூம்லேயுமே ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது. இதேமாரி ரெஸ்ட் ரூம்ஸ். இப்போ தான் வந்து நமக்கு தேவையான ரூமுக்கு போகிறோம். கிச்சன் கிச்சன் காட்டுறேன். பாருங்கள் பாருங்கள் முருகர் பாட்டு ஓடினு இருக்குது. இதான் வந்து கிச்சனு. எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க. இவர் தான் வந்து ஷிப்போட ஓனர். இவர் தான். ஹாய் சொல்லுங்கள். ஹாய் உங்கள் பேர்? பிரமோது. பிரமோது இவர் பேர் பிரமோது. இவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஆலப்பி வந்தீங்கன்னா இவரோட போட்டில் ஸ்டே பண்ணுங்கள். ரொம்ப சீப்பாகவே உங்களுக்கு முடிச்சு கொடுப்பாரு. இது வந்து போட்டில் எங்கள் கூட ஓட்டிகிட்டு வந்தார்ல அவர் வந்து இங்கே அவர் வந்து தங்கிட்டுருக்காரு. அதனால் கொஞ்சம் அவரோட துணிலாம் காஞ்சிட்ருக்கு. போட்டோட பேக் சைட் வியூ இது. செம்ம பசிங்க. இட்லியை பார்த்ததுலேருந்து சும்மா கப கப கபன்னு பசிக்குது. எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்துறோம். ஆ, சுட சுட ஆவி பறகுது. தெரியுதானு தெரில. இட்லி சொல்லிக்கிற அளவுக்கு ஆனால் ஓகே தான், ரொம்ப சாஃப்டாலாம் இல்லை. சாம்பார் நல்லா திக்காக இருக்க மாதிரி இருக்குது. டேய், இவனுக்கு இந்த மாதிரிலாம் வைக்க மாட்டானுங்களா சாம்பார்? எப்பட்றா? இட்லியை போட்டு நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு அதிகமாக இருக்குது. சாம்பாரில் நம்ம ஊர் ஹோட்டலில், இந்த கிராமத்தில் இருக்க ஹோட்டலில் சாப்பிட்ற சாம்பார் மாதிரி தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்டாக. இப்போ சட்னி டேஸ்ட் பண்ணிடலாம். கோகனட் சட்னி தான். கோகனட் சட்னி ஆனால் பச்சை கலரில் இருக்குது. புது அப்படியே சொல்கிற ஆமாம் தலை. ஏ, ரெண்டுமே சூப்பராக தானே இருக்குது. நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. ம், ஆமாம், அவ்வளோதான் அவ்வளோதான், எடுங்க. Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. I'm tired. சார், இப்போ எங்கே சார் போகிறது? வாழ்க்கையோட பாதை எங்கே போகுதுன்னே தெரியலையே. எல்லாம் சரியாக போயிடும், எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வரும். இப்போ நமக்கு ஒரு வண்டி வரும். மனுஷனுக்கு எப்போல்லாம் பிரச்சனையோ ஒரு வண்டி வரும். ஏ, சொன்னேன் பார், இந்த வண்டியில் ஏறி போனால் உனக்கு ஒரு புதிய பாதை கிடைக்கும். ட்ரஸ்ட் மீ, ஓடி வா. ஹாய் மக்களே, இப்போ நீங்கள் கேட்ட டயலாக்கும் இந்த சர்ச்சுக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிக்கிறீங்களா? சம்மந்தம் இருக்குது. VTV படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் சிம்பு த்ரீஷா வச்சேடி ஒரு சர்ச்சுக்கு வருவார்ல, அந்த சர்ச் இந்த சர்ச் தான். இந்த சர்ச் பேர் வந்து சென்ட் மேரிஸ் ஃபோரின் சர்ச். இது இருக்க இடம் பார்த்திங்கன்னா புலிங்குன்னு அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் இருக்குது. நான் வந்து ரோட்வேஸில் வந்தேன். உங்களுக்கு ரோட்வேஸ்லேயும் வரலாம், இல்லை இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது, வாட்டர் வேவும் இருக்குது பக்கத்தில். நீங்கள் போட் ஜெட்டி அவைலபிள், இல்லை நீங்கள் ப்ரைவேட் போட்டும் எடுத்துகிட்டு வரலாம். போட் ஜெட்டி வந்து கவர்மெண்ட் போட்டும் இருக்குது, ப்ரைவேட் போட்டும் இருக்குது. நம்ம ஊரில் யூஸ்வலாக பஸ்ஸில், பப்ளிக் பஸ்ஸில் ஏறி பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா போட் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டாப்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்க ஸ்டாப்ஸ் தான் இது ஒன்று. இங்கே இருக்குது பாருங்கள், புலிந்தரான்னு போட்டிருக்கல, இங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது. அங்கே இப்போ கரண்ட்டாக அங்கே ஒரு போட்டும் நிற்கிது. இப்போ அங்கே வந்து போட்டு ஃபில் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்துருவாங்க. மக்களே, ஆலப்பி போட் ஹவுஸையும் இந்த சென்ட் மேரிஸ் ஃபோரின் சர்ச்சையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் வந்து என்டர்டெயின் பண்ணுறேன். அண்ட் தென் இஸ் பை ஃப்ரம் ஆர் குணா. இப்படி போகிறேன்.